உலகம் அப்படின்னு உயிரினங்கள் வந்து எப்படியெல்லாம் வகைப்படுத்தியிருக்கு நம்ம இடத்துல நிறைய உயிரினங்கள் இருக்குது அதை எப்படி வகைப்படுத்தியிருக்கிறாங்க தான் பார்க்க போகிறது தான் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்போ எங்கள் இமேஜில் பாருங்கள் ஒவ்வொரு உயிரினம் இருக்குது பேக்டீரியாலிருந்து பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆல்சோ டிஃப்ரெ க்ளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த பேக்டீரியா பேக்டீரியா வந்து என்னது யூனிசெலுலர் ஆர்கனைசம்ஸ் எஸ் சார் நோ எஸ் பேக்டீரியா வந்து கிங்டம்ஸ் என்னது மொனிரா பேக்டீரியா கிங்டம்ஸ் மொனிரா செகண்ட் ஒன் ஆர்கியா 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 தேர்ட் ஒன் யூகேரியா யூகேரியா ஃபோர் சப்டிவிஷன் ப்ரோட்டீஸ் ஃபங்கை பிளான்ஸ் அனிமல்ஸ் பிளான்ஸ் அனிமல்ஸ் ப்ரோட்டீஸ் ஃபங்கை பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் ஒரு ஏரி இனங்களை கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க फर्स्ट इंट्रोडक्शन वन यू कट रेडी टू गो स्कूल आल युवर थिंग्स यूनिफॉर्म, लंच बॉक्स वाटर बाटिल शूस् एक्सटट्रा टू बी कैप रेडी जस्ट इमेज यु फि थिंग आर नाट रेडी यू विल नीड टू स्पे मच टू कलेक्टर नहीं स्कूल के पड़प पाती यूनिफॉम வாட்டர் பாட்டில் ஒரு ஒன் சைடில் இருக்கும் சூஸ் எல்லாம் வேரியஸ் சைட்ஸ் வேரியஸ் டிஃப்ரெண்ட் சைடில் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேக வேகமாக போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆவீங்க இஸ் ஆர் நோ எஸ் லைக் வைஸ் இந்திய க்ரோசரி ஷாப் மெடிக்கல் ஷாப் அண்டு பேக்கரி ஆல் த ஐட்டம்ஸ் ஆர் சிஸ்டமேட்டிக்லி அரேஞ்ச் அங்கே சாப்பிட்லாம் க்ரோசரி ஷாப்னா மெடிக்கல் ஷாப்னா சிஸ்டமேட்டிக்கில் பேக்கரி எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அந்தந்த திங்ஸை அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க

இப்போ எவ்வளோ இருக்குது எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் ஸ்பீசிஸ் வந்து நம்ம உயிரினங்கள் இங்கே பூமியில் வாழுது அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நேம் இது வரலாம் நேம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ் பிளான்ஸ் அண்ட் ஸ்னைல்ஸ் ஃபிஷ் ஃப்ராக் இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது அது மாதிரி எவ்வளோ நேம் இருக்குது எஸ்டிமேட்டடாக சொல்கிறாங்க எயிட் பாயிண்ட் செவன்

கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன் ஆர்டர் டு நோ எபவுட் த பிஹேவியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் அம்மா அவங்க ஆர்கானிசம் தட் ஆர் நோன் பயாலஜிஸ்ட் ஹாவ் கிளாஸிஃபைட் தம் இன்டு டூ ப்ராட் க்ரூப்ஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இருக்கிற இங்கே இருக்கிற நடத்தை பிஹேவியரும் அதோட ரிலேஷன்ஷிப்பையும் என்ன பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ரெண்டு டூ ப்ராட் குரூப்ஸ் பெரிய அளவில் ரெண்டு குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க பயாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பயாலஜிஸ்டாக கிளாஸிஃபைட் தம் இன்ட்டு டூ ப்ராட் குரூப்ஸ் எச் குரூப்ஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை ரெண்டு பிரிவாக பிரிச்சுருக்காங்க குரூப்பிங் ஆஃப் லிவிங் ஆர்கனைசம் பேஸ்ட் ஆன் த காமன் ஃபீச்சர்ஸ் இஸ் நோன் அஸ் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் இதை என்ன சொல்கிறாங்க இதை பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் list out things found in your classroom. And classroom is very things. Here. Yes or no? Which things? Chair, table, blackboard, chalk piece, cupboard, fan, light, switches, school bag, lunch bag, textbook, notebook, water bottle, pencil box, pencil, pen, rubber, ruler, door, window, writing pad, color pencil, eraser, sharpener, compass and chart papers. இந்த மாதி எங்க இருக்கும் எங்கருக்கும்துலாம் இந்த திங்க்குலாம் எங்கருக்கும் உங்களோட கிளாஸ் ரூமில் இருக்கும் ஆர் நோ எஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம் ஆர்டர் வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அடுக்கி வைக்கலாம் எஸ் நோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திங்ஸும் ஒரே இடத்துல இருக்குமா சேர் ஒரு பக்கம் இருக்கும் டேபிள் ஒரு பக்கம் இருக்கும் பிளாக் இதெல்லாம் என்னது எல்லாம் அடங்கிய கூலும் என்ன கிளாஸ் ரூம் அப்படிங்கிற பொதுவான நம்ம ஒரு பிளேஸை சொல்கிறோம் ஆர் நோ அதே மாதிரி லிவிங் திங் ஆர்கனைசம்ஸ்லாம் இருக்கிற நான் லிவிங் நான் லிவிங் ஆர்கனைசம்லாம் இருக்கிற ஒரே குரூப் என்னது எர்த் அப்படின்னு இடத்துல என்ன இருக்குது லிவிங் திங்ஸ் இருக்குது நான் லிவிங் திங்ஸ் உயிர் உள்ளது உயிரற்ற பொருட்கள் எல்லாமே இருக்கும் அதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுவாங்க எது நோ நௌ வி ஆர் கிளாஸிஃபைட் இந்த கிளாஸ்ரூம் கிளாஸ் ரூமில் எப்படி இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது இந்த இதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் த காமன் டிஃப்ரென்ஸ் அமோங் தீஸ் மெட்டீரியல்ஸ் கிளாசிஃபைடு அபவுட் திங்ஸ் இன்ட்டு வுடன் அண்ட் நான் வுட்டன் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுற இதை வந்து டூ டைப்ஸாக பிரிக்கலாம் கிளாஸ் ரூமில் எப்படி பிடிக்கலாம் வுடன் மெட்டீரியல்ஸ்னால் என்ன மரத்தால் ஆனவை நான்வுட்டன்னா மரத்தால் ஆகாது செய்யப்படாத பொருட்களை நாண் வுட்டன் சொல்கிறோம் அது மாதிரி டூ டைப்ஸில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் தெரியும் பிரிச்சிருக்காங்க எப்படி கிளாஸிஃபை பிரிக்கிறது என்னை கிளாசிஃபை வகைப்படுத்தியிருக்காங்க பிரிக்கிறத வகைப்படுத்தியிருக்காங்க டூ டைப்ஸாக என்னது வுட்டன் மெட்டீரியல்ஸ் நான் வுட்டன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத வகைப்படுத்தியிருக்காங்க Find out another difference to classify each groups into two subgroups. அப்பில் என்ன பண்ணிருக்காங்க? அந்த two groups என்ன பண்ணிருக்காங்க? subgroups உண்டு பண்ணிருக்காங்க. wooden materialsல two subs groups, non wooden materialsல two subgroups. yes or no? yes. என்னது wooden sitting materials and non wooden materials, non wooden sitting materials, non wooden writing materials, அப்படிங்க மாதிரி இந்தியா செப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்தியில் பாருங்கள் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் சிட்டிங் மெட்டீரியல்ஸ் இப்போ நான் உட்டன்லேயும் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் சிட்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க இப்போ ரைட்டிங் மெட்டீரியல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன விச் டைப் ஃபிக்ஸ்டு அண்டு போர்ட்டபுள் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கண்டினியூ டு ஐடென்டிஃபை டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க டு கிளாஸிஃபை ஈச் ஸ்மால் குரூப் இன்டூ டூ ஃபிக்ஸ்டு போர்ட்டபுள் ஃபிக்ஸ்டும் போர்டபிள் வித் ஆம் வித் அவுட் ஆம் ஆம் வித் ஆம் வித்தவுட் ஆர்ம் சிட்டிங் மெட்டீரியல்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க டூ டிவைட் பண்ணியிருக்கேன் என்ன வித் ஆர்ம் வித்தவுட் அவுட் ஆம் அப்படிங்கிற டிஃப்ரென்சிஸ் அண்ட் ரெண்டுமே சேம் மெத் வுட்டன் மெட்டீரியல் அண்ட் நான் உட்டன் மெட்டீரியல் ஆல்சோ தீஸ் ஆர் சம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸிஸ்ட் அமோங் தீஸ் மெட்டீரியல்ஸ் இதில் ரெண்டும் ஒரே ஒரு இருக்கும் சிமிலாரிட்டிஸும் இருக்கும் டிஃப் சிமிலாரிட்டிஸ் தான் ஒரே மாதிரியும் இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸியாகவும் இருக்கும் ஃபிக்ஸ்டு மெட்டீரியல்ஸ் எக்ஸாம்பிள் என்ன வச்சுவான் பிளாக் போர்டு வித் உட்டன் ஃப்ரேம் பிளாக் போர்டு எப்படி எதுனால ஆயிருக்குது பிளாக் போர்டோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க அது வந்து ஃபிக்ஸிங் என்ன பாருங்கள் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்டு ரைட்டிங்கு வுட்டன் மெட்டீரியல்ஸ் இந்த மூணும் மிக்ஸ் பண்ணது என்னது பிளாக் போர்டு வித் உட்டன் உடன் ஃப்ரேம்லாம் ஆயிருக்கா பிளாக் போர்டு வித்

மரத்தால் ஆகாத பொருட்கள் என்னது ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் ஃபிக்ஸ்டு என்னது பிளாக் போர்டு ஒயிட் போர்டு பார்த்துருக்கீங்கன்னா அதெல்லாம் அவுட் சைடு பார்த்தீங்கன்னா என்னது உட்டன் இருக்காது உட்டன் ஃப்ரேம் இருக்காது ஆனால் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் போர்ட்டபுள் பார்த்திங்கன்னா பென் பெனில் பென் ரூலர் கலர் பென்சில் பென்சில் பாக்ஸ் சாக் பீஸ் இதெல்லாம் உட்டனால் இருக்காது மே நெக்ஸ்ட்டு சிட்டிங் மெட்டீரியல் சிட்டிங் மெட்டீரியல்னால் வித் ஆம் வித் அவுட் ஆம் இருக்கும் சேர் ஐயன் ஆர் பிளாஸ்டிக் சேரில் பார்த்து ஐயன் சேர் இரும்பு சேர் பிளாஸ்டிக் சேர்லாம் சைடில் என்ன இருக்காது கைப்பிடிலாம் சும்மா ஆர்மெலாம் இருக்கும் ஆம் பகுதி இருக்காது வித்தவுட் ஆம் சாரி வித் ஆம் வித்தவுட் ஆம்னால் என்னது டேபிளில் என்ன இருக்காது டேபிள் ஐயன் ஆர் பிளாஸ்டிக் டேபிள் இது என்ன சொல் இது வந்து உட்டன் டேபிள் இந்த சேர் டேபிள் எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க இது வந்து உட்டனில் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து என்ன சிட்டிங் மெட்டீரியல்ஸ் வித் ஆம் ஆம் டவுட் ஆம் அப்படின்னு வித் ஆம்னு இந்த கைப்படி இருக்கும் சேரில் அது எதுனால ஆனது அயன் இரும்பு சேர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பிளாஸ்டிக் சேர் இதை தான் சொல்கிறாங்க டேபிளும் அயன் டேபிள் பிளாஸ்டிக் டேபிள் எக்ஸாம்பிள் ஸோ திஸ் ஆர் சம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் எக்ஸிஸ்ட் அமோங் திஸ் மெட்டீரியல்ஸ் நெக்ஸ்ட் பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கிளாஸிஃபிகேஷன் அடிப்படை என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வகைப்படுத்துதலின் அடிப்படை லிவிங் ஆர்கனிசம் ஆர் ஸோ லார்ஜ் இன் நம்பர் தட் தே நீட் டு பி கிளாசிஃபைடு இன் டு ஸ்மாலர் குரூப்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் இஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தயர் கேரக்டரிஸ்டிக்ஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் லிவிங் உயிரினங்களை என்ன பண்ணுறாங்க லார்ஜ் லார்ஜன் இன் நம்பர் த நீட் டு பி கிளாஸிஃபைட் ஸ்மாலர் குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க வகைப்படுத்துகிறாங்க லார்ஜர் குரூப் பெரிய வகை சிறிய குரூப் சின்ன குரூப் இந்த மாதிரி வகைப்படுத்தி அதை எதை பேஸ் பண்ணி வகைப்படுத்துகிறாங்க அதோட கேரக்டர் சிமிலாரிட்டி ஒற்றுமை டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு ஆர்கனைசையும் என்ன பண்ணுறாங்க அவங்க வகைப்படுத்துகிறாங்க அவங்க எண்ணிக்கையை பொறுத்தும் வகைப்படுத்துகிறாங்க அதோட சைஸ் லார்ஜ் அண்ட் நம்பரில் லார்ஜ் அண்ட் ஸ்மால் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்பீசிஸ் ஃபீச்சர்ஸ் And characters the students identify each button according to its size hole and color this is known as identification then teachers allow students separate the buttons according to the size hole and colors this is known as Assertment after asserting the buttons the teacher asks the student

கலர் பட்டனோட கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் என்ன பண்றாங்க அதை நிறைய பட்டன்ஸ் இருக்கு அதை வந்து நீங்க வந்து எதை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி வைக்கணும் பட்டனோட சைஸ் பட்டனோட ஹோல் அதோட கலர்ஸ் வச்சு நீங்கள் வகைப்படுத்தி அடுக்கணும் ஒவ்வொரு இதை என்ன பண்ணுறாங்க அசார்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தான் என்னன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் இது என்ன கலர் என்ன இதில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் ஐடென்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வகைப்படுறோம் அசார்மெண்ட் வகைப்படுத்தி அதை என்ன பண்ண தொகுத்து எழுதணும் குரூப்பிங் விச் இஸ் இது என்ன சொல்கிறாங்க இதுக்கு ரிசல்ட் என்ன அது கிளாஸிஃபிகேஷன் வகைப்படுத்துதலின் அமைப்பு பேசிஸ் அப்படின்னு பேஸ் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் classification வகைபாட்டு வகைபாட்டு என்னது the method of what is the time of classification the method of arranging the organism into groups is called classification அது அவர் வகைப்படுத்திருக்கு எப்படி வகைப்படுத்திரும் அப்படி இங்கிரது சொல்ரது அந்த மெத்தடுக்குதான் என்னது classification அப்படின் சொல்ரம் when we classify things we put them into groups based on their characteristics அதோட அமைப்புகளை வச்சுதான் என்ன பண்ணிரும் அதை தன்மையை வச்சு தான் ஒரு உயிரினத்தின் தன்மையை வச்சு தான் அதை என்ன பண்றோம் அதை வகைப்படுத்துறோம் திங்ஸ் பொருளா இருந்தாலும் சரி ஒரு உயிரினங்களாக இருந்தாலும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு அதை வகைப்படுத்துறோம் நெக்ஸ்ட் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் கிளாசிஃபிகேஷன் ஏன் நம்மளுக்கு தேவைப்படுது நீடு கிளாசிஃபிகேஷன் இஸ் நீடட் டு ஐடென்டிஃபை ஆன் ஆர்கனைசம் கரெக்ட்லி ஒரு உயிரினத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவை இட் ஹெல்ப்ஸ் டு நோ த ஆரிஜின் அண்ட் எவால்வேஷன் ஆஃப் ஆன் ஆர்க ஆர்கனைசம்ஸ் அந்த உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு அதோடய பரிணாமம் என்ன அதோட பூர்வீகம் தோன்றிய இடம் இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுனா என்ன பண்ணலாம் கிளாசிஃபிகேஷன் மூலமாக தான் நம்மளை தெரிஞ்சிக்க முடியும் டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசம்ஸ் அதோட உயிரின தொடர்புகளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இட் ப்ரொவைட்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் லிவிங் திங்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ரீஜியன்ஸ் அதோட வாழும் இடம் அந்த உயிரினங்கள் வாழும் இடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இது தேவைப்படுது இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசம் மஸ்டு ஹேவ் எவால் ஃப்ரம் சிம்பிளர் ஆர்கனைசம்ஸ் சயின்டிஸ்ட் ஹவர் பீன் ஏபிள் டு டிஸ்கவர் அண்ட் கிளாசிஃபை மோர் தென் டூ மில்லியன் ஆர்கனைசம் ஆன் தி ஏர்த் ரேஞ்சிங் ஃப்ரம் டைனி பேக்டீரியா டு த லார்ஜஸ்ட் ப்ளூ வேல்ஸ் என்ன சொல்கிறாங்க சின்ன இருந்து ப்ளூ லார்ஜஸ்ட் இன்னொரு ப்ளூ வேல் வரில் இருக்கிற ஆர்கனைசம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட் வந்து டூ மில்லியன் ஆர்கனைசம்ஸ் மோர் தென் டூ மில்லியன் என்னது மோர் தென் டூ மில்லியன் ஆன் அந்த இரத்து இந்த இடத்துல இருக்க டூ மில்லியன் ஆர்கனைசம் மோர் தென் டூ மில்லியன் ஆர்கனைசம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஈச் ஒவ்வொரு ஆர்கனிசம் ஹாஸ் பின் கிளாஸிஃபைடு இங்கே கேட்டரி பேஸ்ட் எதை பேஸ் பண்ணி எவ்வளோ ரிலேஷன்ஷிப் வித் அதர்

வகைப்பாட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கியவர் தி செவன் மெயின் இவர் என்ன பண்ணியிருக்காரு செவன் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் நேம்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எப்படி வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் நான் வகைப்படுத்த எக்ஸானமி கேட்டகரிஸை ஃபஸ்ட் ஒன் வந்து கிங்டம் செகண்ட் ஒன் பைலம் தேர்ட் ஒன் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் இந்த மாதிரி செவன் மெயின் கேட்டகரிஸ் வச்சு உயிரினங்களை என்ன பண்ணியிருக்காரு ஒவ்வொரு ஸ்பீசிஸும் வகைப்படுத்தியிருக்காங்க இதுதான் என்ன ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இல்லை ஸ்பீசிஸ் தான் என்னது பேஸ் அடிப்படை ஸோ ஸ்பீசிஸ் வச்சு தான் அந்த கிளாஸிஃபிகேஷனை அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் இங்கே பாருங்கம்மா இதில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த எபோ கிளாஸிஃபிகேஷன் த ஃபாலோவிங் டேபிள் ஸோ டிஃப்ரெண்ட் பைலம் வித் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் அதை பொதுவான தன்மைகள் கேரக்டர்ஸை வச்சு எப்படி இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னா பார்க்கலாம் தொகுதியாகவும் வகுப்பாகவும் அது பைலம் கிளாஸாகவும் அது பிரிச்சுருக்கிறாங்க அதோட கேரக்டர்ஸ் வாலும் கிடம் அதோடய தன்மை இதை பற்றி சைஸ் கலர் இதெல்லாம் வச்சு பேசஸாக வச்சு பிரிச்சிருக்காங்க பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து என்னது பைலம் புரோட்டோசோவா புரோட்டோசோவா இப்படி ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் பிரிவுகள் இதெல்லாம் ஒவ்வொரு பிரிவு இது ஜென்ரல் கேரக்டர்ஸ் அதோடய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க பேரமேஷியம் எக்ஸாம்பிள் வந்து பைலம் வந்து ப்ரோட்டோசோவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரோட்டோசோவாவில் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன வரும் மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லார் இது என்னது கண்ணுக்கு தெரியாது ஒரு செல் உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செல் சூடோபோடியா ஃப்ளாஜெல்லா அண்டு சிலியா ஃபார் லோகோமோஷன் ரீப்ரொடியூஸ் பை ஃபிஷன் ஆர் காஞ்சிகேஷன் அப்படின்னு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து அமீபா யூக்ளினோ அண்டு பேரமேஷியம் செகண்ட் ஒன் பைலை வந்து என்னது பொரிஃபெரா பொரிஃபெரா என்னது இட்ஸ் எக்ஸாம்பிள் லியூகோசோலனியா ஸ்பாஞ்சிலா சைக்கான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் இது வந்து பல செல் உயிரிகள் வித் ஹோல்ஸ் இந்த பாடி அந்த பாடியில் என்ன இருக்கும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் ஃபார்ம் எஸ் ஸ்பை ஸ்பைக்கியூல்ஸ் எஸ் ஏ அண்ட் செக்ஸ்வல் ரீப்ரொடக்ஷன் இங்கே நடைபெறும் நெக்ஸ்ட்டு பைல வந்து காலன்ட்ரேட்டா காலன்ட்ரேட்டர் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா சி அனிமோன் ஜெல்லி ஃபிஷ் கோரல்ஸ் இதோட மல்டி மல்டிசெல்லுலர் ஆர்கனைசம் டிப்ளோபிளாஸ்டிக் செசல் ஃபார் ஃப்ரீ ஸ்விம்மிங் சாலிட்டரி ஆர் காலனியல் ஏ செக்ஸுவல் அண்ட் செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன் பைலம் பிளாட்டி ஹெல்மித்தஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம் பிளாண்டி இமேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா எக்ஸாம்பிள் வந்து ட பிளானேரியா லிவர் ஃப்ளூ பிளட் ஃப்ளூ டேப் பார் அது எக்ஸாம்பிள் ஃபார் இதுக்கு இந்த பைலத்துக்கு கீழே இருக்கிற இந்த ஆர்கனைசம்ஸ் தான் இங்கே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க இதோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பேராசைட்ஸ் இன்சைட் த பாடி ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் மோஸ்ட்லி பை பைசெக்சுவல் நெக்ஸ்ட் பைலம் நெர்ம நிம் சாரி நெமோடா எக்ஸாம்பிள் வந்து அஸ்காரிஸ் லூம் ரிகார்ட்ஸ் அஸ்காரிஸ் லூம்பு ரிகார்ட்ஸ் ஆஸ்கில் மிந்தஸ் ஆர் நேம்டோடா அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அன்செக்மெண்டட் பாடி மோஸ்ட்லி பேரசைட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அனிமல்ஸ் காசிங் டிசீசஸ் ஏ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இதோட கேரக்டர் நெக்ஸ்ட் பையில அனலிடா அனலீடாவில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து எர்த்வாம் நீரீஸ் லீச் அட்டை அத்வாமன்புள் இதெல்லாம் எக்ஸாம்பிள் இதோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா ட்ரைப்ளோ பிளாஸ்டிக் செக்மெண்ட் பாடி மோஸ்ட்லி ஹெர்மா ப்ரோடக்ட் பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல் கேரக்டர்ஸ் தான் ஜென்ட்ரல் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பயிலம் ஆந்த்ரோபோடா கிராப் ப்ரௌன் மில்லிபெடி இன்செக்ஸ் ஸ்கார்பியன் ஸ்பைடர் எக்ஸாம்பிள் இதோட கேரக்டரிஸ்டிக் செக்மெண்டட் பாடி திக்

mantle, mantleia calcare cell sexual reproduction next pylum. echino hey, you know, dermata hey, you know, dermata hey, example starfish sea pretzel brittle star sea cucumber and sea lily Your characters exclusively marine spines and uh, spicules over the body water vascular system tube feet ஃபார் ஃபீடிங் ரெஸ்பிரேஷன் அண்டு லோகமோஷன் செக்ஸுவல் ரீப்ரடக்ட்ஸ் நெக்ஸ்ட் பயணம் கார்டேட்ஸ் கார்டேட்ஸ்ங்கிறது ஒரு பயணம் ஹெட் இதோட ஸ்பீசிஸ் ஒவ்வொரு ஸ்பீசிஸோட கேரக்டர்ஸும் இப்போ பயணத்துக்கு இல்லைன்னா கிளாஸ் வகுப்புகள் இருக்குது அதோட வகுப்பு என்ன பிசஸ் பிசஸ் இதோட எக்ஸாம்பிள் சார் கேட்லா முல்லட் டைலப்பியா இந்த மாதிரி இருக்குது இதோட கேரக்டர்ஸ் அக்வாட்டிக் நீரில் காணப்படும் கோல்ட் பிளட் வெரி Vertebrates with boat shape, body and jaws. Locomotion by pad and median fins. Sexual reproduction. Next, class. one the is Evolution. example? Frog, toad, salamander, Sicilian. Ca so the characters amphibious, cold-blooded, two pairs of limbs, sexual reproduction. Next. கிளாஸ் வந்து ரெப்டிலியா கார்டன் லிசார்ட் ஹவுஸ் லிசார்ட் டர்டில் ஸ்டார்டோய்ஸ் ஸ்நேக்ஸ் குரோகோடைல் இதோட கரெக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கோல் பிளட்டட் 렁 ब्रीथिंग ஸ்கெல்ஸ் ஓவர் தி பாடி பெண்டாக்ட் ரைம் அடாப்டட் ஃபார் क्लाइம்பிங் ரன்னிங் அண்ட் 바டிங் ஓவிபேரஸ் நெக்ஸ்ட் ஏவிஸ் கிளாஸ் இது வாடர் பேட் ரோலிங் ரோலர் பேட் ஹோபே பேட் பேரேட் ஸ்பெயரோ கேனோ ஸ்டிச் கிவி அப்படிங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள் பேட்ஸ் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது வார்ம் பிளட்டட் எக்ஸோஸ்க்ளீட்டன் ஃபார் ஃபெதர்ஸ் ஃப்ளைட் அடாப்டேஷன் ஸ்பாஞ்சி போன்ஸ் வித் ஏர் கேபிட்டிஸ் பவர்ஃபுல் ஐஸ் செக்ஸ்வல் ரீப்ரொடக்ஷன் அண்டு பேரஸ் நெக்ஸ்ட்டு மமேலியா கிளாஸ் டக் பில் பிளாட்டிபஸ் கங்காரூ கேட் டாக் டைகர் ஷீப்ரா மேன் ஆல்சோ எக்ஸாம்பிள் இதோட கேரக்டரிஸ்ட் பண்ண டெரஸ்ட்ரியல் வார்ப் பிளட் எக்ஸ்டர்னல் ஏர் ஆர் பின்னா மஸ்குலர் டயக்ராம் நான் நியூக்ளியேட்டட் ஆர்பிசி ஹெட்ரோட் அண்ட் டைபைடான் விவிபேரஸ் கிவ் பேர்த் யங் ஒன்ஸ் எல்லாம் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதோட பைலம் பையலோட கிளாஸ் அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் ஓகே நெக்ஸ்ட் இப்போ அனிமல் கிளாசிஃபிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்க இந்த இமேஜஸில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வெட்டிபிரேட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படிங்கிற டூ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க வெர்டிபிரேட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகெலும்பு முதுகெலும்பு வெட் போன்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கமா அனிமல் கிளாஸிஃபிகேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸோடு இந்த இமேஜஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அனிமல்ஸை இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றையும் வகைப்படுத்தியிருக்கிறாங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான்ஸை எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் டைகாட்டமி பிளான்ஸ் ஆல்சோ கேன் பி கிளாசிஃபைடு இன்ட்டு டூ மெயின் குரூப்ஸ் எனது ரெண்டு பெரியவா பிரிச்சிருக்கிறாங்க பெரிய என்ன குரூப் மெயின் குரூப்பு ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பூக்கும் தாவரம் பக்கா தாவரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க நான் ஃப்ளவரிங் ப்ளான்ட்ஸ் டூ நாட் ப்ரொடியூஸ் சேட்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் சேட்ஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் என்ன பண்ணலாம் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது விதைகளை உற்பத்தி பண்ணாது ஃப்ளவரிங் பிளான்ஸில் என்ன இருக்கும் சீட்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் தயர் நேச்சர் ஆஃப் பிளான்ட் பாடி இது வந்து அதோட நேச்சர் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு த்ரீ டைப்ஸ் ஆல்கேமோசஸ் அண்ட் ஃபென்ஸ் நான் நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து என்னது திருப்பி த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறாங்க என்னது ஆல்கேவம் மோசஸ் அண்ட் ஃபேன்ஸ் நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் தயர் ஃப்ரூட் பாடி அது ஃப்ரூட் பாடி ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க எனது ஜிம்னோஸ்பெம்ஸ் அண்ட் ஆன்ஜியோஸ்பெம்ஸ் அப்படின்னு டூ டைப்ஸாக பிரிக்கிறாங்க இந்த இதில் பாருங்கமா இதான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அந்த டேபிள்ஸ் பாருங்க பிளான்ஸ் வந்து என்னது டூ நாட் ப்ரொடியூஸ் சீட் ப்ரொ ப்ரொடியூஸ் சீட்ஸ் அப்படின்னு டூ டைப்ஸ் பிரிச்சுருக்காங்க டூ நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ்லாம் என்ன இருக்குது விச் ஒன் ஆல்கே மோசஸ் அது என்ன ஃபன்ஸ் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருமா ஆல்கேலேருந்து ஹேஸ் நோ ட்ரூ ரூட்ஸ் ஸ்டெம்ஸ் ஆர் லீவ்ஸ் இதில் என்ன இருக்காது ட்ரூ உண்மையான வேர் தண்டு இலைகள் கிடையாது ஆல்கேல அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பிளான்ஸ் வந்து ஹேஸ் ரூட்ஸ் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் இருக்கும் இது வந்து மோசஸ்ல ஹேஸ் சம் ரூட்ஸ் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரொடியூஸ் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னது நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு டூ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க ப்ரொடியூஸ் சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது விதையுள்ள தாவரங்கள் இப்போ நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ல ஜிம்னோஸ்பெம் ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பெம் டூ டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க ஜிம்னோஸ்பெம்ஸ் இதெல்லாம் என்ன இருக்குது கோனிஃபர்ஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆஞ்சியோஸ்பெம்ஸில் டூ டைப்ஸாக மோனோகார்டில்டன்ஸ் அண்ட் மோனோகாட்டில் மோனோகார்டில்டன் அண்ட் டைகாட்டிலிடன்ஸ் அப்படின்னு பிரச்சனை மூணுனா என்ன வித் ஒன் காட்டிலிடன் இதில் என்ன இருக்கும் ஒரே ஒரு இலை தாங்க வித் இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பேடி டைகாட்டிலன்ஸுக்கு வித் டூ காட்டிலிடன்ஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் டேமரைண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு ஆல்கே ஆல்கேயில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்துமா இங்க இருக்க பிளான்ட் தாலஸ் தாலஸ் அமைப்பு காணப்படும் டிஃப்ரென்ஸ் பண்ணி நம்ம அதில் உடல் அமைப்புக்கு என்ன சொல்லுவாங்க தாலஸ் சொல்வாங்க இது வந்து என்ன பண்ண நாட் வெல் டிஃப்ரென்சியேட்டட் இன்டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் வேர்களையும் தண்டையும் இல்லையும் எனக்கு தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது டிஃப்ரெண்ட் பண்ணி தே ஆர் ப்ரீ டாமினெட்லி அக்வேட்டிங் தே ஆர் யூனி செல்லுலார் அல்லது மல்டி செலுலர் இங்கே காணப்படும் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க காரா காராங்கிற பிளான்ட் இங்கே இருக்குமா காரா அப்படிங்கிற பிளான்ட் இதுதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க விச் ஒன் ஆல் கேட் நெக்ஸ்ட் மௌசஸ் மோசஸ் பிளான் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ட்ரூ ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் தே ஆர் வாட்டர் லிவ்விங் பிளான்ஸ் நீட்ஸ் மாய்ச்சர் டு கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள் இதனே வாட்டர் லிவிங் பிளான்ஸ் நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் ஒரு லைஃப் சைக்கிள் புல்லாமே நீரில் தான் மாய்ச்சர் நீர் நிகழ்ந்த இடத்துல தான் நடைபெறும்

பெரணி வந்து பிளான் பாடி இஸ் வெல் டிஃப்ரென்சியேட்டட் நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்க பிளான் பார்ட் தாவரவுட் எழுத்த இன்ட்டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கும் நல்லா லீவ்ஸ் மேபி லார்ஜ் ஆர் ஸ்மால் லீவ்ஸ் எப்படி இருக்கும் பெருசாகவும் இருக்கும் சின்னதாகவும் இருக்கும் ஸ்பெஷலாக்டு வாஸ்க்லார் தீசூஸ் ஆர் ஃபவுண்ட் ஃபார் த கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் வாஸ்க்லார் திசூஸ் எது பண்ணும் கண்டெக்ஷன் ஆஃப் வாட்டரை நீரையும் உணவையும் கடத்தும் பேசிக்கலி த ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ஸ் விச் க்ரோஸ் வெல் இன் ஷேடி மாய்ஸ்ட் அண்டு கூல் பிளேஸஸ் ஃபஸ்ட்டு தோன்றிய என்னது லேண்ட் பிளான்ஸ் எதில் தோன்றியிருக்கு சேடி மாய்ஸ்ட் அண்டு கூல் பிளேஸில் எக்ஸாம்பிள் அடியாண்டம் நெக்ஸ்ட்டு ஜிம்னோஸ்பம்ஸ் ஜிம்னோஸ்பம் பிளான் சீரப் பிளான் பிளான்ஸ் ஆன் பெரினியல் உட்டி எவர் கிரீன் வித் ட்ரூ ரூட் ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் இந்த பிளான்ஸ் பெரியலாம் பல ஹாலை தவறு ரொம்ப நாளைக்கு வாழக்கூடிய தவிர உட்டியாக இருக்கும் எவர் கிரீன் பசுமையாக இருக்கும் ட்ரூ ரூட் உண்மையான ரூட் காணப்படும் ஸ்டெம் அண்டு லீவ்ஸ் காணப்படும் இதில் விதை இருக்காது நான் சீடட் பிளான்ஸ் த பொசிசர்ஸ் வாஸ்குலார் டிசூஸ் இருக்கும் இதில் சைலம் வித்தவுட் வெசல்ஸ் அண்டு ப்ளோயம் வித் அட் கம்பெனியன் செல்ஸ் ஓவியல்ஸ் ஆர் நேக்டு ஓவியல்ஸ் எப்படி இருக்கும் மூடி காணப்படும் நேக் சாரி ஓவியல்ஸ் ஆர் நேக் வித்தவுட் ஓவரி ஓவரி

ஃப்ளவர் தோன்றும் அது என்ன பண்ணுது ஃப்ரூட்ஸ்ஸு ஃப்ளவர்லேருந்து ஃப்ரூட் உருவாகும் ஃப்ரூட்லேருந்து என்ன ஆகுது ஓவியல் வந்து டெவலப் ஆகி சீடு வந்து தோன்றும் பிளான்ட் பொஸ்டல் வெல் டெவலப் வாஸ்குலார் சிஸ்டம் வித் சைலம் வெசல்ஸ் அண்ட் ப்ளோயம் கம்பேனியன்சல் பிளான்ட் பொஸ்டல்ஸில் என்ன டெவலப் வாஸ்குலார் சிஸ்டத்தில் சைலம் இருக்கும் வெசல்ஸ் இருக்கும் ப்ளோயம் தான் இருக்கும் ஆந்தியோஸ்பெம்ஸ் ஆர் த ட ட டாமினன்ட் பிளான் ஃபார்ம்ஸ் அட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காட்டிலிடன்ஸ் ஆன்ஜியோஸ்பெம்ஸாக ப்ராட்லி டிவைடட் டூ குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க ஆன்ஜியோஸ்பெம்ஸ் என்னது மோனோ கார்டிலிடன்ஸ் டை காட்டில அப்படின்னு பிரிச்சிருக்காங்க பிளான் சீர் ஒன்லி ஒன் காட்டிலிடன் ஆர் செட் டு பி மோனோ ஒரே ஒரு காட்டில் இருந்தால் அதுக்கு என்னது மோனோகார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு இலை பிளான் வித்து ஒரே ஒரு வித்தில் இருந்தால் அதுக்கு மோனோ காட்டிலிடன் அப்படின்னு சொல்கிறாங்க பிளான் சீட்ஸ்யா டூ காட்டில் ரெண்டே ரெண்டு வித்தில் இருந்தால் டை கார்ட்ஸ் சொல்கிறாங்க மோனோகாட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பேட் இதில் ஒரே இந்த பாருங்கள் இந்த இமேஜில் ஒரே ஒரு வித்திலை தான் தோன்றும் சீட்ல இருந்து டேம்ரைன்ட் இது வந்து டேம்ரைன் இரு வித்திலைகள் லைக் டைகாட் ஸ்டெம் இரண்டு விதைகள் இருக்குது பார்த்துக்கலாம் தோன்றப்போ என்னது இரண்டு இலைகள் இரு வித்திலைகள் தோன்றது அது டைகாட் ஸ்டெம் மோனோகாட்டில் அண்ட் பேடி டேம்ரைன் நெக்ஸ்ட்டு க்ளாசிஃபிகேஷன் ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் இந்த ஃபைவ் கிங்டம் ஆஃப்

அந்த கிங்டம்ஸை ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை உருவாக்கிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குது ஃபைவ் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்டீரியா யூனிசெலாம் ஆர்கனிசம்ஸ் என்னது பேக்டீரியா புரோட்டிஸ்ட் அனிமேலியா பிளான்ஸ் ஃபங்கை ஓகே நெக்ஸ்ட்டு மொனிரா மொனிரா ஃபஸ்ட் ஒன்று என்னது மொனிரா பார்க்கலாம் மொனிரா கிங்டம் மொனிரா அதில் ஃபஸ்ட் ஒன்று மொனிரா வந்து பேக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம் மொனிலாவில் பேக்டீரியா இருக்குது ஆல் ப்ரோகிரியட்ஸ் பிலாங்ஸ் டு த கிங்டம் ஆல் ப்ரோ கேரியாட் எதுல இருக்கு கிங்டம் ஆஃப் மொனிலாவில் தான் அடங்கியிருக்கு கிங்டம் மொனிலா விச் டூ நாட் ப்ரொசஸ் எஸ் ட்ரூ நியூக்ளியஸ் இதில் என்னது உண்மையான நியூக்ளியஸ் கிடையாது செல்ஸ் ஆர் ப்ரோ கேரியாட்டிக்ஸ் டூ நாட் ஹேவ் ஏ நியூக்ளியர் மெம்பரைன் இதில் நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாது எனி மெம்ப்ரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பேக்டீரியா ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் பட் சம் ஆர் ஆர்டோட் ஹெட்ரோடா சுயஜீவிகள் மற்றவங்க சார்ந்துவாளும் இல்லைன்னா சுயமாகவும் இருக்கும் பேக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் மொனிரா மொனிராவுக்கு எக்ஸாம்பிள் என்னது பேக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே எமேஜ் பேக்டீரியா அண்ட் ப்ளூ க்ரீன் ஆல்கே ஓகே நெக்ஸ்ட் கிங்டம் வந்து விச் கிங்டம் செகண்ட் டைப் ப்ரோட்டிஸ்டா ப்ரோட்டிஸ்டான ப்ரோட்டிஸ்டா இன்க்ளூட் யூனிசெலுலார் எ ஃபியூ சிம்பிள் மல்டிசெல்லுலார் யூகேரியாஸ் இதில் யூனிசெலுலார் இருக்கும் ஃபியூ அளவில் எனக்கு கொஞ்சம் யூகேரியா ட்ரிக்ஸும் இருக்கு செல்லுலர் யூகேரியர்ஸ் தேர் ஆர் டூ மெயின் குரூப்ஸ் இருக்குது ப்ரோட்டீஸ்லாம் த பிளான்ட் லைக் ப்ரோட்டீஸ் ஆர் போட்டோ சிந்தட்டிக் அண்ட் காமன்லி கால்ட் ஆல்கே ஆல்கே போட்டோ சிந்தட்டிக் அண்ட் காமன்லி கால்ட் ஆல்கே ப்ரோட்டீஸ்லாம் ஆல்கே இன்க்ளூடு ஆல்கே என்னது இருக்கு இருக்குது மல்டி செல்லுலர் டைப்ஸ் இருக்கும் அனிமல்ஸ் லைக் ப்ரோட்டீஸ் ஆஃபன் கால்ட் ப்ரோட்டோசோவான்ஸ் அனிமல்ஸ் லைக் என்ன சொல்கிறாங்க அனிமல்ஸ் விலங்கு என்ன சொல்கிறாங்க ப்ரோட்டோசோவன் அப்படின்னு சொல்கிறாங்க த இன்க்ளூடு அமீபா பேரமேஷியம் இதில் இன்க்ளூடாக இருக்குது நெக்ஸ்ட்டு கிங்டம் ஃபங்கை ஃபங்கை பார்த்துக்கலாம் ஃபங்கை ஆர் யூ ஃபங்கை வந்து என்ன சொல்கிறாங்க யூ கேரியாட்டிக் அண்ட் மோஸ்ட்லி ஆர் மல்டி மல்டிசில்லுலார் மேக்ஸிமம் இதில் என்ன சிலுலர் இருக்கும் மல்டிசில்லுலர் இருக்கும் த செக்ரைட் என்சைம் என்சைம்ஸ் சுரக்கும் இதுக்காக டு டைஜஸ்ட் த ஃபுட் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் அப்சர்வ் த ஃபுட் ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ஆர் ஆஃப்டர் டைஜஸ்டட் பை த என்சைம்ஸ் என்சைம்ஸ் என்ன நொடிக்கல் ஸோ என்சைம்ஸ் என்ன பண்ணும் இதை சுரக்கிறது சாப்பாடு செரிமானம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் observe அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு ஃபங்கை appropriate அஸ் decomposers. Decay, டிகே என்னது காசிங் causing அஸ் As கிங்டம் ஃபங்கை இன்க்ளூட்ஸ் எங்கெங்கே எங்க, include? என்ன இன்க்ளூட் ஆகியிருக்கு அப்படின்னா மோல்ஸ் மில்டிவ்ஸ் Mushrooms and ஈஸ்ட் இந்த கிங்டம் வந்து ஃபங்கைஸில் எக்ஸாம்பிள் என்னது மோல்ஸ் இருக்குது இந்த கிங்டமில் மில்டிவ்ஸ் இருக்குது மஸ்ரூம்ஸ் and yeastலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு கிங்டம் plantae plantaeல plantae, தாவர உலகம் இதில் பார்த்தீங்கன்னா பிளான் பிளான்ட் என்ன பிளான்ஸ் ஆர் மல்டி யூ யூகேரியர்ஸ் தர் கேரி அவுட் போட்டோஸ் இந்தசீஸ் இதுல இங்கே ஒளிச்சேரிக்கை நடைபெறும் ஆர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டார்ச் லிபிட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட் செல்ஸ் ஹேவ் செல்வால் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் ஃபங்க்ஷன் இதில் என்ன இருக்கும் சச்சஸ் போட்டோஸ் இந்தசீஸ் ஆல்சோ ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் செல்வால் இருக்கும் பிரசென்ட் இன் செல்வால் அதனால் இந்த போட்டோஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் சப்போர்ட் கிங்டம் பிளான்ட்டை இன்க்ளூட் ஃபர்ன்ஸ் கோன் பியரிங் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸில் இது எக்ஸாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு கிங்டம் அனிமேலியா அனிமேலியா நான் அனிமல்ஸ் இது மல்டி செல் உலர் யூ கேரிய ஹெட்ரோட்ராஃபிக் அனிமல்ஸ் செல்ஸ் ஹேவ் நோ செல்வால் இல்லை செல்வால் கிடையாது ஆப்ஷன் செல்வால் மோஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த அனிமல் கிங்டம் கேன் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் எக்ஸாம்பிள் இன்வெர்டிபிரேட்ஸ் லைக் ஸ்பாஞ்சஸ் ஹைட்ரா பிளாட்ஃபார்ம் ஃப்ளாட்ஃபார்ம்ஸ் ரவுண்ட் வார்ம்ஸ் இன்செக்ட் ஸ்நைல்ஸ் ஸ்டார் ஃபிஷஸ் வெட்டிபிரிட்ஸ் லைக் ஃபிஷ் ஆம்பி பியன்ஸ் ரெப்டைல்ஸ் பேட்ஸ் அண்ட் மம்மல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங் டு த கிங்டம் அனிமேலியா இதெல்லாம் கிங்டம் அனிமேலியாவில் இன்க்ளூட் ஆயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் அதை இதெல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா எக் தான் ஃபிராக் குரொக்கோடைல் கவு பேட் ஆல்சோ இன்க்ளூடின் அனிமேலியா ஃப்ராக் வந்து ஆம்பி பியன் அப்படின்னு சொல்லுவாங்க குரொக்கோடைல் ரெப்டைல்ஸ் பேட்விஸ் கவு மம்மல்ஸ் குரூப்லாம் இருக்குது நெக்ஸ்ட் இம்பார்டன் இம்பார்ட்டன் கேரக்டிஸ்ட் ஆஃப் ஃபைவ் கிங்டம்ஸோட இம்பார்டன்ட் கேரக்டிஸ்டிக்ஸ் என்ன பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபைவ் கிங்டம்ஸ் பிரிச்சிருக்காங்க மொனிராஸ்ட் ஆஃப் அங்கே பிளான் அனிமேலி அந்த ஃபைவ் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க செல் டைப் இதோட செல் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா மொனிரா அப்படி இல்லைனா பார்க்கலாமா செல் டைப் வந்து மொனிராவுக்கு வந்து யூனிசெல்லுலார் ப்ரோ கேரியாட்டிக் ப்ரோட்டிஸ்டா யூனிசெல்லுலார் யூ கேரியாட்டிக் ஃபங்கை மல்டி செல்லுலார் நான் கிரீன் அண்ட் யூகேரியாட்டிக் பிளான்டே மல்டி செல்லுலார் யூகேரியாட்டிக் மல்டிசெல்லர் தி சேம் நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ் எப்படி இருக்கும் மொனீரா அண்டு மொனிராவில் மட்டும்தான் நியூக்ளியஸ் ஆப்சண்ட் எல்லாத்துலையும் என்னது ப்ரோட்டிஸ்டா ஃபங்கை பிளான்டையெல்லாம் நியூக்ளியஸ் ப்ளஸண்ட் பாடி ஆர்கனைசேசன் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேசன் ப்ரோட்டிஸ்டாலையும் செல்லுலார் லெவர் ஆர்கனைசேசம் ஃபங்கில் மல்டிசெல்லுலார் வித் லூஸ் திசு தி பிளான்டையில் திசு லெவல் அண்ட் ஆர்கன் லெவலில் இருக்கும் அனிமேலியில் திசு ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் அங்கே காணப்படும் அதோட பாடி உடம்போட உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் மோட் ஆஃப் நியூட்ரிஷியன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்னது ஆர்ட் எப்படி உணவு தயாரிக்கிறது முனிலால் வந்து ஆட்டோ ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் நடைபெறும் ப்ரோட்டிஸ்டால அதே மாதிரி சேம் சிமிலர் ஃபங்கஸில் வந்து வந்துவிட்டா சேப்ரோஃபைட்டிக் பேரசைட்டிக் சம்டைம்ஸ் சிம்பயாட்டிக்கும் அங்கே நடைபெறும் பிளான்டில் ஆட்டோட்ராபிக் விஆர்ணும் ஆல்ரெடி போட்டோஸ் த்ரூ போட்டோஸ் இந்த சைஸ் மூலமாக ஆட்டோட்ராபிக் தான் நடைபெறும் அனிமேலியால ஹெட்ரோட்ராஃபிக் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மொனிராவுக்கு எக்ஸாம்பிள் என்னது பேக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே ப்ரோட்டிஸ்டா ஸ்பைரோகைடா அண்டு கிளாமிடா மோனஸ் ஃபங்கைக்கு ரைசோபஸ் அண்டு அவுகாரிக்ஸ் பிளான்ட் ஹெர்ப் ஸ்ரப் அண்ட் ட்ரீஸ் அனிமேலியா

வைரஸ் வந்து இதில் எந்த கிளாஸிபிகேஷனில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மல்டி செல்லுலர் ஆர்கனிசம் ஹேவ் ஆர்ஜினேட்டட் சிவிரல் டைம்ஸ் ஃப்ரம் ப்ரோட்டிஸ்ட் நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஹேஸ் ட்ரான் பேக் வித் ரெஃபரன்ஸ் டு தர் லோ லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் சம் ஆர்கனிசம் இன்க்ளூடட் அண்டர் ப்ரோட்டிஸ்ட் ஆர் நாட் யூ கேரியா டேக் அப்படின்னு இதோட டீமெரிட்ஸாக சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பயானாமியல் நாமன் கிளேச்சர் இருசொட் பெயரிட முறை இருசட் பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படிங்கிறாங்க ஹூ இஸ் இன்ட்ரடியூஸ்டு பயனாமியல் அமன் கிளேச்சர் கஸ்பர்ட் பாகின் இன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு நேமிங் ஆஃப் ஆர்கனைசம் வித் டூ நேம்ஸ் விச் அஸ் பயோனாமியல் அமன் கிளேச்சர் இது எத்தனை இருக்கும் இரண்டு பெயர்கள் ரெண்டு பேர் இருக்கும் என்னென்ன பெயர் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆஸ் அதை யார் இது பண்ண இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படிங்கிறத கரோலஸ் லின்னேஸ் அப்படிங்கிறது செவன்டீன் ஃபிஃப்டி த்ரீல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு ஹீ இஸ் நோன் நோன அவர் யார் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டேக்ஸ் ஆனமி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டேக்ஸ் ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டேக்ஸ் கரோலஸ் நேயர்ஸ் ஓகே பயோனாமியல் நாமன் கிளேச்சர் யூனிவர்சல் சிஸ்டம் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நே இது சிஸ்டம் தான் என்னது பயனாமியல் நாமன் கிளேச்சர் ஈச் ஆர்கனைசம் ஹேஸ் டூ நேம்ஸ் ரெண்டு நேம்ஸ் இருக்கும் டூ நேம்ஸ் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி த ஃபஸ்ட் நேம் வந்து இந்த ஜீனஸ் செகண்ட் நேம் வந்து ஸ்பீசிஸ் ஜீனஸ் வந்து ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும் ஸ்மால் ஸ்பீசிஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு கொடுத்துருக்காங்க ஆனியன் இஸ் அல்லியம் சி சட்டைவம் அல்லியம் சட்டைவம் வந்து ஃபஸ்ட் லெட்டர் பாருமா அல்லியம் அப்படிங்கிறது ஜீனஸ் அதில் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஏ கொடுத்துருக்காங்கம்மா அதே மாதிரி ஜீனஸ் ஸ்பீசிஸ் அடுத்த நேம் என்னது ஸ்பீசிஸ் வந்து சட்டைவம் அது ஃபுல்லாகவே ஸ்மால் இரட்டில் இருக்கும் ஜீனஸ் நேம் வந்து அல்லியம் ஸ்பீசிஸ் நேம் இஸ் என்னது சட்டைவம் ஓகே இது மாதிரி தான் நாமன் கிளேச்சரில் நேம் வந்து பெயரிடுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெர்னாக்குலர் நேம் இஸ் ஏ லோக்கல் நேம் லோக்கல் நேம் என்ன சொல்லுவாங்க திட் இஸ் ஃபெமிலியர் ஃபார் பர்டிகுலர் பிளேஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது அது வந்து லோக்கல் நேம் சொல்லுவாங்க அது வந்து பைனாமியல் நேம் இஸ் ஆன் யுனிவர்சல் நேம் விச் நெவர் சேஞ்சஸ் பைனாமியல் நேரம் என்ன பண்ண முடியாது அதை வந்து சேஞ்சஸ் மாற்ற முடியாது பயோனாமில் நாமன் கிளேச்சர் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் எது ஹெல்ப்ஸ் சயின்டிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம் டூ எதுக்காக ஒரு ஆர்கனைஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த பிளேஸ் அது எங்கே இருந்துச்சு எந்த பிளேஸில் இருந்துச்சு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வகைப்படுத்துறதுக்கு எளிமையாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்